ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வயிற்றுவலிக்கான மருந்து தான். இது வந்து 100% பக்க விளைவு இல்லாதது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறது. நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். இப்பயும் ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, வயிற்று வலிக்கு என்ன ரெமெடி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எந்த வித வயிற்று வலியாக இருந்தாலுங்க, இந்த மெடிசனை நீங்கள் செஞ்சிங்கன்னா உடனே சட்டுன்னு ஒரு 5 to 10 minutes உங்களோட வயிற்று வலி குறையும். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி இந்த பாத்திரத்தில் விடுறேன். இப்போ இந்த தண்ணி வந்து குடிக்கிற பக்குவத்தில் இருந்தால் போகும், அந்த அளவுக்கு சூடுபடுத்தினா போகும். இப்போ இது லேசாக சுட்டுன்ருக்கு, இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். இது இப்போ குடிக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு, நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு டம்ளர் வேணும்னாலும் ஒரு டம்ளர் குடிக்கலாம், இல்லைன்னா அரை டம்ளர் கூட குடிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சூடான தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய், அதுக்கு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 minutes உங்களோட வயிற்று வலி காணாமல் போயிடும். இப்போது செகண்ட் மெத்தடு, இது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி இருக்குது இதில். இதை இந்த பாத்திரத்தில் விடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ தோல். இந்த மாதிரி மாதுளம்பழத்தில் நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி எரிஞ்சிடுவோம் இல்லையா, அந்த தோலை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதை வந்து இந்த தண்ணி கொதித்தவுடனே இந்த தோலை அதில் போட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் இந்த தோலை அந்த தண்ணியில் சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மாதுளம்பழம் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் மாதுளம்பழம் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், மாதுளம்பழம் வாங்குறப்போ இந்த தோலை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வயிற்று வலி வர சமயத்தில் அந்த தோலை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடித்தாலும் வயிற்று வலி உடனே குறையும். நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும். இது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, இது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இது இப்போ 1/2 டம்ளர் எடுத்து, நம்ம 1 டம்ளர் தண்ணி வச்சோம், இப்போ 1/2 டம்ளர் எடுத்து இந்த தண்ணியை வந்து நல்லா சூடு ஆறினவுடனே, லேசான சூடு இருக்கும்போது இந்த தண்ணியை மெதுவாக குடிச்சிட்டா உடனே அந்த வயிற்று வலி கிளியர் ஆகிடும். இது வந்து எந்த வயிற்று வலியாக இருந்தாலும், உஷ்ணத்தினால வர்ற வயிற்று வலியாக இருந்தாலும், அஜீர்ணத்தினால வர்ற வயிற்று வலியாக இருந்தாலும், எந்த வயிற்று வலி இருந்தாலும் இந்த தண்ணி வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பலனளிக்கும். இங்கே வந்து நான் 1 டம்ளர் மோரும் 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து உஷ்ணத்தினால ஏற்படுற வயிற்று வலி வந்து அடிவயிறு இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வயிற்று வலி வரும். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வர்ற வயிற்று வலியும் உஷ்ணம் காரணமாக தான் வரும். இந்த 2 வயிற்று வலிக்குமே வந்து 1 டம்ளர் மோர் 1 ஸ்பூன் வெந்தயம், இந்த வெந்தயத்தை வந்து நம்ம மாத்திரை போட்டுக்கிற மாதிரி வாயில் போட்டுன்னு இந்த மோரை ஃபுல்லாக குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 to 15 minutes நல்ல ரிலீஃப் தெரியும். உஷ்ணத்தினால ஏற்படுற வயிற்று வலிக்கு இது ஒரு மெத்தடு. அடுத்த ரெமிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை வந்து சூடு காரணமாக ஏற்படுற வயிற்று வலிக்கு இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது. இதை வந்து தொப்புள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தொப்புளில் ஒரு 4-5 ட்ராப்பு
இந்த விளக்கெண்ணெயை போட்டுட்டு அப்படியே தொப்புல சுற்றி நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 10 to 15 minutes நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே வயிற்று வலி நல்லா குறைஞ்சிடும். செஞ்சு பாருங்கள். இப்போ அஜீர்ணத்தினால ஏற்படுற வயிற்று வலிக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி பார்க்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் ஓமம். இந்த ஓமத்தை வெறும் கடாயில் வறுத்துக்கலாம். இரும்பு கடாயாக இருந்தால் சிறப்பு. இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டாச்சு. இது கூட நான் தண்ணி சேர்க்குறேன். நான் வீடியோக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து 3 வேளை குடிக்கிற மாதிரி தண்ணி அளவு பார்த்துக்கோங்க. 3 வேளை 1/2 டம்ளர் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து அடங்கணும். இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்ல ஜீரணசக்தி ஆகும், வயிற்று வலி டக்குன்னு குறைஞ்சிடும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெமிடிஸ்லாம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.